எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்க. எல்லாரும் கொடுத்துட்டீங்க, 50 ஆண்டுகளாக இவங்க செய்யாத நல்லதே அடுத்தவர் வந்து செய்வாங்கன்னு நீங்க நம்புறீங்க. எனக்கு ஒரு முறை கொடுங்க. பூமியின் சொர்க்கமா என் தாய்நாட்டை மாற்றி படைக்கிறனால பாருங்க. தேர்தல் வந்துருச்சு, போன தடவை என்னப்பா கொடுத்தோம், போன தடவை மிக்சி கொடுத்தோம், சரி இந்த வாட்டி கிரைண்டர் கொடுத்துருவோம். இப்போ என்ன கொடுக்கலாம், அது ரெண்டையும் கொடுத்துட்டோம், அப்போ இந்த வாட்டி வாஷிங் மிஷின் கொடுத்துருவோம், அடுத்த வாட்டி அயன் பாக்ஸ் கொடுத்துடுவோம், தேய்ச்சிக்கிட்டோம். குனியை வச்சு முதுகுல தேய்ச்சி விட்டுற வழிதான் ஒரு திட்டம் ஒரு சட்டம், ஓட்டு போட போற பொண்ணே ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னயே, உழைக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம், நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், யாராருக்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம், யாராருக்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம், இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்க. எல்லாரும் கொடுத்துட்டீங்க, எனக்கு ஒரு முறை கொடுங்க. பூமியின் சொர்க்கமா என் தாய்நாட்டை மாத்தி படைக்கிறனால பாருங்க. சென்னை மாதிரி பெருநகரங்கள்ல உயிர் காக்கும் ஊர்தி இருக்குல்ல ஆம்புலன்ஸ், உரிய நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்குள்ள போக முடியாது, 1.5 கிலோமீட்டர் கணக்கு அரை மணி நேரம் ஆகுது. ஏன் அவ்வளவு நெரிசல், வாகன நெரிசல்? காரணம் என்ன? 8 கோடியில் 2 கோடி இங்கேயே இருக்கான். அது காரணம் என்ன? தலைநகரம், அங்கே வந்தால் கல்வி தரமாக இருக்குது, மருத்துவம் தரமாக இருக்குது, வேலை வாய்ப்பு கிடைக்குது, உண்மைதான். அப்போ என்ன செய்யணும் நீங்கள்? இந்த கல்வி, இந்த மருத்துவம், இந்த வேலை வாய்ப்பை மக்களின் வார்டு வீடுகளை நோக்கி நகர்த்தணும், சிற்றூருக்கு தள்ளணும், அப்போ தான் கிராமத்தை விட்டு வெளியேற மாட்டான். அப்போ முன்னுரிமை கொடுக்கணும். ஒரே வழி என்ன இருக்குது? வேளாண்மை அரசு பணி. சிம்மா நமக்கு காசுனாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும், அரை காசுனாலும் அரசாங்க காசாக இருக்கணும், அரசாங்கத்துக்கு நாம தான் அத்தா காசு கொடுக்குறோம். அட போப்பா, அதான் அதுக்கு அது தெரியாது. சரி, அப்போது உளவியலாக என் மக்கள் ஒரு நோய் வாய்ப்பட்டுருக்காங்க, அந்த நோய்க்கு ஒரே மருந்து தான். அம்மா வாமா, நீ பாய் பின்னுவியாமா கவர்மெண்ட் எம்ப்ளாயிமா, நீ ஓலக்கொட்டம் பின்னுவியாமா கவர்மெண்ட் எம்ப்ளாயிமா, அம்மா அம்மா ஆமாம், மக்கள் வாழ்விடங்களே அரசு பணி, அவனுக்கு உளவியலாக நிமிர வச்சிடும் கவர்மெண்ட் எம்ப்ளாய். நான் சொல்லும்போது எல்லாம் சிரிச்சிங்கல்ல. இன்றைக்கு காலையில் தினத்தந்தி பேப்பரில் ஒருத்தன் முழு பக்கத்துக்கு விளம்பரம் கொடுத்துருக்கேன், ஒரு கார்பரேட் முதலாளி ரபுல் குரூப்ஸ் அப்படின்னு என்ன சொல்லிக்கலாம் தெரியுமா? ஆடு மாடு நாட்டுக்கோழி வளர்க்க மேய்க்க ஆள் தேவைப்படுது, மாதம் 60,000 சம்பளம்ன்றான். அதை வந்து சீமான் சொல்லும்போது, எங்கள் ஒரு ஆட்டுக்காரன் ஆடு மாடு மேய்க்க போடுறான், மாடு மேய்க்க போட்டுருவான், ஏய் ஆடு மாடு மேய்க்கிறது அவமான, பால் குடிக்காத, தயிர் சாப்பிடாத, அந்த நெய் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் அப்படி ரோஸ்ட்டாக சாப்பிடாத, அது மட்டும் கொஞ்சம் தயிர் போடுங்க, கொஞ்சம் நெய் போடுங்க, கொஞ்சம் வெண்ணெய் ஊற்றுங்க, அதெல்லாம் படித்தவன் சென்னை கடற்கரைக்குவா நாய் மெச்சிக்கிட்டு இருக்கான் டவுசர் போட்டு, என்ன நம்ம ஆடு மாடு மேய்க்கிறது அவ்வளவுமானுமா? கல்விதான் சிறந்த செல்வம் என்று சொல்ல வர்றாரு நம்ம மூதாதை, ஆனால் மாடும் நம் செல்வம்ங்கிறார். அப்போ பால் இருக்குல்ல, பாலினுடைய சந்தை மதிப்பு மட்டும் 3 லட்சம் கோடி இருக்கு, அங்கே ஓடிடணும், இந்த சாராயத்தை மூடிடணும். சாராய பொருளாதாரம் இருக்குல்ல, சாராய பொருளாதாரம் 25,500 கோடி ஆண்டுக்கு, இதை மூடிட்டு அப்படி மயக்கம் நம்ம உழைக்கு மக்களுக்கு கலைப்பா இருக்கா? பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு குடிச்சுக்க, நான் கல்லு கடை அந்த கல்லுங்கிற சொல்லியே எடுத்துருவேன், பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறுன்னு போட்டுருவேன், குடிச்சுக்க. ஏன்னா பரம்பரையாக நம்ம குடிச்சிருக்கோம், சங்க இலக்கியத்தில் அது கல் வந்து மது உணவின் ஒரு பகுதின்னு இருக்கு, நம்ம பாட்டி அவையிலிருந்து நம்ம பாட்டை அதிகமானலாம் கல்லை குடிச்சு மயங்க நல்லா மகிழ்ச்சியாக இருந்துருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்திய அரசியலமைப்பே கல் உணவின் ஒரு பகுதியும் தான் சொல்லுது, இந்திய அரசியல் சட்டமே அப்படின்னு சொல்லுது. ஐயா நல்லுசாமி வந்து அதை தர்க்கமன்றார், டேய் உங்கள் அரசியலமைப்பு சட்டமே மது உணவின் ஒரு பகுதி தான் சொல்லுது அப்படின்னு. இந்த கல் மதுன்னு முடிவிட்டான், ஏன்னா இவனுக்கு ஃபேக்ட்ரி இருக்கு, ரெண்டு பேருக்கும் அந்த கல் கடை திறந்து விட்டு வியாபாரம் படுத்துக்கணும், புரியுதா? அதனால கல் மது இயற்கையில் வர மூலிகை, இந்த சாறு மது இயற்கையில் இருக்கிற இயற்கை வானம் கல் மது, இந்த பீர் பிராண்டி விஸ்கிலாம் கோயில் தீர்த்தான், அதை வாங்கி குடிக்க வேண்டியதான். சார் சார் அது விளங்குதா? இதை கவனத்தில் வச்சுக்கணும், என்னடா இருந்தாலும் ஓட்டு கேட்கறது விட்டு பூச்சி வண்டுலாம் பேச்சுக்கிறான்னு நினைக்கூடாது. நான் வந்து ஓட்டுக்காக நிற்கலை, இந்த நாட்டுக்காக நிற்கிறேன், அதுக்காக அதை புரிஞ்சுக்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மக்களின் வாழ்விடத்தில் அரசு பணியை கொடுத்து அங்கே இருக்கணும். அதனால தான் தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தையே மாற்றுவோங்கிறான். அப்போ 5 தலைநகரம் அங்கே பிரிச்சிடறேன், ஒரு வெள்ளத்தை தூக்கி இங்கே வச்சா ஈ எறும்பு மொத்தமாக வந்து குவியும், அது பிரச்சனை. அப்போ 5 நொறுக்கி அங்கங்கே வச்சிட்டோம்னா அங்கங்கே போயிடும், இங்கே என்ன கிடைக்குமோ அது அங்கே கிடைக்கும்னா மக்கள் இங்கே வரமாட்டான், குவிய மாட்டான். இது பேரன்பு கொண்டு நாட்டை மக்களை நேசிக்கிறவனுக்கு தான் அந்த சிந்தனை வரும், இல்லைன்னா
தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் வந்துருச்சு. போன தடவை என்னப்பா கொடுத்தோம், போன தடவை மிக்சி கொடுத்தோம், சரி இந்த வாட்டி கிரைண்டர் கொடுத்துருவோம். இப்போ என்ன கொடுக்கலாம், அது ரெண்டையும் கொடுத்துட்டோம், அப்போ இந்த வாட்டி வாஷிங் மிஷின் கொடுத்துருவோம். அடுத்த வாட்டி அயன் பாக்ஸ் கொடுத்துவிடுவோம். தேய்ச்சிக்கிட்டு குனியை வச்சு முதுகில் தேய்ச்சி விட்டுற வேண்டியதான். ஒரு திட்டம், ஒரு சட்டம், இந்த மக்காத பிளாஸ்டிக்கு நெகிழியே வந்தவனை தடை விதிச்சிடும். 2 மாதம் அவகாசம் கொடுக்குறோம், மாற்றுக்கு நீங்கள் வந்துடுங்க. நான் துணி பை தந்துடுறேன் அல்லது வாழை மட்டையில் பை தயாரி தந்துடுறேன். நீங்கள் தயவு செய்து திரும்புங்க. சேட்டை பண்ணிவிட்டு அலையாதீங்க, பேன் பண்ணிடுவேன், தடை பண்ணிடுவேன். இந்த என் மண்ணை நாசமாக்குற, நஞ்சாக்குற பிளாஸ்டிக் பாலித்தீன் பேன் கிடையாது. எடுத்துட்டு தவிர்க்க முடியாத ஊசி சிரிஞ்சு ரத்த போட்டுரும், ரெண்டே வச்சுப்பேன். அதை மாதிரி சுழற்சி பண்ணிப்பேன். இருக்கிற குப்பையில் எடுத்து அதை சரி பண்ணி சுழற்சி பண்ணி என்ன பண்ணுவேன், சாலை போடுவதுக்கு வச்சு முடிச்சு விட்டுருவேன். இனிமேல் இந்த என் நாட்டுக்குள்ளே பிளாஸ்டிக் உள்ளே வரக்கூடாது. இங்கே பா, இந்த கோக்கோ கோலா பெப்சி ஸ்டாப் இட். குடிக்க கரும்பு சாறு, பழச்சாறு, இளநீர், பதநீர், நொங்கு, இதெல்லாம் தேசிய குடிபானங்கள். தேசிய குடிபானங்கள், தேசிய மது எது, பனம்பால் தென்னம்பால் தேசிய மது. ஆ குடிச்சுக்க நீ ரொம்ப எனக்கு சீமா சாரா என்ன வேணுமா, 5-star ஹோட்டலில் வச்சுக்க, ரெஸ்டாரண்ட்டில் வச்சுக்க, எங்கேயாவது வச்சுக்க. கடற்கரை ஓரங்களில் சுற்றுலா பயணிகள் வராங்க, வெள்ளக்காரன் அவன் கல் குடிக்க மாட்டான், வச்சுக்க, நோ ப்ராப்ளம். ஆனால் என் பிள்ளைகள் கிடையாது. எப்படி நீ வீடு கட்டாலும் சரி, மேற்கூரையில் மின்பூங்கா, சூரிய ஒளியில் மின் தகடை பதிக்கணும். நீ கல்லூரி கட்டியா மேலே, கக்கூஸ் கட்டினாலும் அதுக்கு மேலே நான் கட்டி விட்டுருவேன். தெரு விளக்கா, எந்த விளக்கா இருந்தாலும் சரி, அது மேலே சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்க தகடை பதிச்சுட்டே இருப்பேன். எங்கே பார்த்தாலும் நான் அந்த ஒரு யூனிட் ரெண்டு யூனிட்டுக்கு போயிட்டு இந்த அணுவிலையை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறதே, மாற்று மின்பர்க்கத்துக்கு போயிடும். அது அப்புறம் வரேன், அது அப்புறம் வரேன். இப்போ இதை கேட்டுக்க, இந்த வேளாண்மை கேட்டுக்க. நீ வேணா விலையை ஏற்றிக்கிறீங்க ஐயா, நான் என் மக்களுக்கு சீராக ஒரே கட்டுப்பாட்டில் பெட்ரோல் இதை வச்சுக்கிறேன். அப்புறம் இரு, கரும்புலேருந்து நாட்டு சக்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை. இந்த கரும்பை வெட்டுவதற்கும் இந்த நாட்டு சக்கரை காய்ச்சுறதுக்கும் கற்ற வந்தவை இல்லை. ஆனால் எத்தனை எவ்வளவு டன் நம்ம கரும்பு வெள்ளம் எடுத்திருக்கோம், எவ்வளவு நாட்டு சக்கரை தயாரிச்சிருக்கோம், அதை எவ்வளவு சந்தைப்படுத்த போகிறோம், எந்தெந்த மாநிலங்கள் கொண்டு வரோம், எந்தெந்த நாட்டு கொண்டு போகிறோங்கிறதுக்கு கற்ற வந்தவைப்படுது. அப்போ படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. நிலத்துக்கு என்ன பண்ணுவா சீமான், நிலத்துக்கு என்ன பண்ணுவா என்னை கேட்பான், மடக்கிறானா என்னைய. ஏ ஐயா, கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 5000 குடும்பத்துக்கு 2-2 ஏக்கர் கொடுக்குறேன்னாரு அவர். அப்போ 2-2 ஏக்கர் கொடுக்குறதுக்கேட இருக்குல்ல அம்மையார் ஜெயலலிதா, 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போகிறேன் நாங்கள். அப்போ 21 லட்சம் விளைநிலங்களை உருவாக்க இடம் இருக்குல்ல, அவங்க செய்யலை, நான் வந்து செஞ்சுறேன்றேன். பள்ளியின் தரத்தை உயர்த்தணும், கல்வியின் தரத்தை, அரசு பள்ளியின் தரத்தை உயர்த்தணும். அரசு பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர் பெருமக்கள், அரசு கல்லூரியில் வேலை பார்க்குற பேராசிரியர் பெருமக்கள், அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர், அமைச்சர் வாரிசுகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த அதிகாரிகள், அரசு துறை சார்ந்த நிர்வாக அதிகாரிகள், எல்லாருடைய பிள்ளையும் அரசு பள்ளியில் தான் சேரணும். சட்டம் போடுவேன், இல்லையில் முடியாது. தனியார் பிள்ளை சேரணும்னா எவ்வளோ சம்பளம், 50,000 20,000 அரசு எடுத்துக்கணும், 100,000 50,000 கட்டிடும். இங்கே பாருங்க என் உடன் பிறந்தார்களே, கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் சரியாக இருக்காது. அப்போ இது வயிறு வந்துருச்சா, அப்புறம் உயிர். உயிர் என்ன, மருத்துவம். மருத்துவம் ஆகச்சிறந்த மருத்துவம். 1 ரூபாயிலிருந்து 1 கோடி வரை நான் கொடுத்துருவேன். எங்கள் அப்பா தாக்க முடியல, நீ வேலையை பாரு போக, அவசர உரி தூக்கிட்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்கும். பிரமாதமாக ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படியே கூட்டு பேசுவேன். என் தம்பியெல்லாம் பூரா டாக்டர் தான், பேசி மருத்துவத்தின் தரத்தை உயர்த்திடுவேன். அங்கே தான் போய் படுத்து அரசு சம்மந்தப்பட்ட எந்த அதிகாரி அமைச்சர்களும் அங்கே தான் போய் படுத்து வைத்தியம் செய்யணும் பண்ணும்போது தரம் கூடிரும். இல்லை நான் அப்பளவெல்லாம் படுப்பேன்னா அதே கதை தான், சம்பளத்தில் பாதி எடுத்துருவேன், தானாக கூடிரும். அப்போ அரசு மருத்துவமனைக்கு போடாதாண்டா உயிர் உழைக்க முடியுங்கிற நம்பிக்கையை மக்கள் கொடுத்துட்டேன்டா, படம் எடுத்துருவான், அவர் படுத்துருவார். இப்போ என்ன, நீர் வயிறு உயிர் வந்துருச்சா, அடுத்து என்ன பயன், கல்வி. கல்வி ஆகச்சிறந்த கல்வியை கொடுத்துறேன், ஆகச்சிறந்த கல்வியை கொடுத்துறேன். கல்வியை கொடுத்து அப்புறம் பயன், வேலை வாய்ப்பு, எல்லாருக்கும் வேலை. அப்படி உருவாக்குதான் சரியான ஆட்சி முறையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், எல்லோரும் கொடுத்துட்டீங்க. 50 ஆண்டுகளாக இவங்க செய்யாத நல்லதே அடுத்தவர் வந்து செய்வாங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்க. எனக்கு ஒரு முறை கொடுங்க. பூமியின் சொர்க்கமாக என் தாய் நாட்டை மாற்றி படைக்கிறனாலேன்னு பாருங்கள், எப்படி கொண்டு வருவேன் அப்படி பண்ணிடுவேன். சாலை விதியை 1-ஆப்பிலேருந்து 5-ஆப் வரைக்கும் என் பிள்ளை கற்றுக் கொடுத்துருவேன். சட்டத்தை 5-ஆப்பிலேருந்து 10-ஆப் வரைக்கும் கற்றுக் கொடுத்துருவேன். அடிப்படை சட்டம் தெரியணும், சாலை விதி தெரியணும், எல்லாவற்றையும் மாற்றி விட்டுருவேன். அதனால தான் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல்னு சொல்லி உங்கள் பிள்ளை வரேன்.